என்ன அர்ஜுன், ரொம்ப குழப்பத்தில் இருக்க போல இருக்க. என்ன பார்க்குற, இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருத்தனுக்கு குழப்பம் வராமல் இருந்தால் அவன் மனுஷனே இல்லை. அதான் உனக்கு என்ன குழப்பம்? எனக்கு நிஜமாவே புரியல. நடிக்காத அர்ஜுன், உன் மனசில் குழப்பம் இல்லாமல் இருந்தால் இப்படி தூங்காமல் தவிச்சிக்கிட்டு நிற்க மாட்டேன். ஒரு தப்பு பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் துடிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எந்த தப்பும் பண்ணலை. பசுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இளமாறனோட அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு படாத பாடுபட்டேன். இந்த சூழ்நிலையில் ஒரு பொண்ணுக்கு அவன் புருஷன் கொடுக்க வேண்டிய மொத முத்தத்தை நீ கொடுத்துட்டியே, தப்பு இல்லை? இல்லை, அந்த நேரத்தில் நான் அவளை காப்பாற்றாம இருந்திருந்தா அவளுக்கு ஏதாவது நடந்திருக்கும். இது நீ உனக்கு நீயே சொல்லிக்கிற ஒரு சமாதானம். என் மனசில் எந்த கலங்கமும் இல்லை, அதனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. உன்னை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கு. தப்பு பண்ணிட்டோமேன்னு துடிக்கிற, அது இப்போ உன் முகத்திலேயே தெரியுது. இப்போ உன் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கணும். ஏன்னா நீயும் ஒரு பொண்ணுக்கு புருஷனாக போகிறவன் தானே. ஒருவனுக்கு ஒருத்தி, இதுதான் நம்ம பின்பற்றி வர கலாச்சாரம். எப்படி வேணாலும் யார் கூட வேணாலும் வாழலான்னா நீ உன் ஹார்ட் ஃப்ரெண்ட் கூட சேர்றதும் வசுந்தராவை இளமாரன் கையில் முறப்படி பிடிச்சி கொடுக்கறதும் தேவையே இல்லையே. வசுக்கு நீ முத்தம் கொடுத்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சியோட இனியா கழுத்தில் எப்படி தாலி கட்டுவ? நீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு அர்ஜுன். அதுக்கு நீ பரிகாரம் செய்யறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நீ வசுந்தராவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் போற. நீ என்ன பண்ணலாம்னு யோசி. சந்தோஷமான விஷயத்தை மீனாட்சிக்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா ஏன் இவ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? அன்னைக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அர்ஜுன் சார் தொட்டு முத்தம் கொடுத்துட்டாரு, நான் எப்படி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? போயிட்டே இருக்க, எடுக்க மாட்டேங்கிறாங்களே. நீ எடுங்க. சே, விடுஞ்சா கல்யாணம், போய் கல்யாணத்தை நிறுத்தணும். கதவு தெரிங்க, யார் கதவு மூடி இருக்கா? கதவு தெரிங்க. சொல்லு ரேவதி. இனியா, மீனாட்சி ஃபோனுக்கு ஆனந்த் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நான் எடுக்கல. இவங்க ரெண்டு பேரும் கதவு போட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்க. இது பாரு ரேவதி, மீனாட்சி நம்பருக்கு யாரு ஃபோன் பண்ணாலும் எடுக்காத, கதவை தட்டினா தட்டிட்டு போறாங்க. வீட்டில் தான் யாருமே இல்லையே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால கல்யாணம் முடிகிற வரைக்கும் அங்கே யாரும் வரமாட்டாங்க. அர்ஜுன் என் கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரையும் எக்காரணத்தை கொண்டு வெளியில் அனுப்பாத, கவனமாக பார்த்துக்கோ, புரிஞ்சுதா? ம், சரி. இனியா, என்ன? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி, இது பெரிய இடம், இங்க வந்து சேர்ந்துகிட்டு தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஏய், இப்ப சொன்னியே பெரிய இடம்னு,
அந்த இடத்துல செட்டில் ஆகிறதுக்காக தானே தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாட்டினா பெரிய பிரச்சனை ஆயிடும்டி. மாட்ட மாட்டோம்டி. மாட்டாம இருக்கிறதுக்காக தானே பக்காவா பிளான் பண்ணி அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கோமே. நாம இதுவரைக்கும் இந்த மாதிரி ரிஸ்க் எதுவும் எடுத்து பண்ணதே இல்லடி. இப்ப கூட நம்மளுக்கு அவகாசம் இருக்கு. இங்க இருந்து சொல்லாம கொள்ளாம அப்படியே போயிடலாம்டி. ஏய் மேனகா, எனக்கு எல்லாம் தெரியும்டி. நீ யோசிக்கிறது நான் யோசிக்காம இருப்பேனா? லைஃப்ல ரிஸ்க் எடுத்தாதான்டி பெருசா செட்டில் ஆக முடியும். அப்படி ரிஸ்க் எடுத்ததாலதான் நம்ம ஆசிரமத்தை நம்மளால தக்க வச்சுக்க முடிஞ்சது. அதுக்காக நம்ம எத்தனை பேர்கிட்ட உதவி கேட்டோம், யாராவது ஒருத்தனாவது பணம் கொடுத்தானா? கடைசியில இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு சம்மதிச்சதாலதான் நம்ம கையில இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைச்சது. எப்பயும் தப்ப பெருசா பண்றப்பதான் பெரிய அளவுல பணம் கிடைக்கும். நாளைக்கு காலையில என் கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் JKR குரூப்போட மருமக. யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாது. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். கடவுளே, எனக்கும் இளமாறனுக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. எனக்கும் அர்ஜுன் சாருக்கும் தான் நடக்கணும். அதுதானே முறை? ஏன் இந்த குழப்பம்? கதவை தரங்கள. ஐயோ, உன்னை இந்த கோலத்துல பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இந்த சோதனைக்கெல்லாம் ஒரு முடிவே வராதா? என் மனசு ரொம்ப பதறது வசு. தாலி கட்டுற நேரம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. பாண்டிச்சேரிக்கு போன ஆனந்த் தம்பி இன்னும் திரும்பி வரவே இல்லை. இப்ப நீ என்ன பண்ண போற வசு? வசு, இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது அர்ஜுன் தம்பி காலில் விழுந்து உண்மைய சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறது தான். வசு, துளசி என்ன இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, வசு முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சுமா. அர்ஜுன் சார் எடுத்து கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு சீக்கிரம் ரெடி ஆகுமா. துளசி, நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு கோயிலுக்கு கிளம்பணும். என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. இந்த இலக்கிய வேற இந்த நேரம் பார்த்து எங்க போனானே தெரியலையே. எக்கச்சக்கமான வேலை இருக்கு. சரி வா. அட வா. அம்மா சீக்கிரம் ரெடி ஆகுமா. வாமா. இந்த புடவைய கட்டிக்கிட்டு உங்க பக்கத்துல உட்காந்து உங்க கையால என் கழுத்துல தாலி கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப அது நடக்குமான்னு சந்தேகமா இருக்கு. ஆனா உங்களுக்கு நான் தாங்குற எண்ணம் இன்னும் எனக்குள்ள அப்படியேதான் இருக்கு. எல்லாரும்
நான் அவகிட்ட பேசிட்டேன். அவ அவ ஃப்ரெண்ட் கூட தான் இருக்கலாம். என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஏதோ வேண்டுதலாம். அதுக்கு கோயிலுக்கு போயிட்டு இருக்கலாம். மீனாட்சி நேரா கல்யாணம் நடக்கிற கோயிலுக்கு வந்துருவாப்பா. என்னமோ நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி. சீக்கிரமா மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுப்பா. சரியா? சரிப்பா. அம்மா காபி டீ ஏதாவது குடிச்சிங்களா? இல்லங்க. நான் போய் கொண்டு வர சொல்றேன். இருங்க. மாரா, உன் வாழ்க்கையில எல்லாமே இனி சந்தோஷமா மாறப்போகுது. நீ நினைச்சது எல்லாம் நடக்க போகுது. தம்பி. அத்த. தம்பி சொல்லுங்க. அத்த என்ன விஷயம்? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வசு ரெடி ஆயிட்டாங்களா? இல்லப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னத்த? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என் மனசுல ரொம்ப நாளா போட்டு குழப்பிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும் தம்பி. நீங்க அதை எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். தம்பி, அர்ஜுனோட உண்மையான ஹார்ட் ஃப்ரெண்ட் இனியா கிடையாது. என்ன சொல்றீங்க? இனியா அர்ஜுனோட ஹார்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? ஆமா தம்பி, வசந்த் ராதா நிஜமான ஹார்ட் ஃப்ரெண்ட். வசந்த் ராதா அர்ஜுனோட ஹார்ட் ஃப்ரெண்டா? ஆமா தம்பி. என்னத்த புது குழப்பமா இருக்கு? ஏன் வசுந்தரா இவ்வளவு நாளா அர்ஜுன் சார் கிட்ட சொல்லவே இல்ல இத பத்தி? நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் தம்பி, ஆனா வசுந்தரா கேட்கவே இல்ல. ஒரு நாள் அர்ஜுன் சாருக்கு உண்மை தெரியும், நியாயம் ஜெயிக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அவதான் ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிறதுக்கான ஒரே ஆதாரமா அவகிட்ட இருந்த ராமர் காயின் காணாம போயிடுச்சு. இப்ப வரைக்கும் அது எப்படி எங்க வீட்டை விட்டு போச்சுன்னு எங்களுக்கு தெரியலப்பா. இந்த சூழ்நிலையில தான் இப்ப யாரும் இனி அவ தூண்டி விட்டு இப்படி போய் சொல்லி நடிக்க சொல்லிருக்காங்க தம்பி. இவ்ளோ பெரிய விஷயத்த இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க. அத்த, இத செய்யறதுக்கு இங்க யாருக்கு இவ்ளோ தைரியம் இருக்கு? தெரியல தம்பி, இந்த கல்யாணத்துல வசந்தராவுக்கு உடன்பாடே இல்ல. அவ மனசுக்குள்ள ரொம்ப துடிச்சு போயிருக்கா. அதான் தம்பி நான் உங்களை தேடி வந்தேன். நீங்க இப்ப எனக்கு ஒரு உதவி செய்யணும் தம்பி. உதவியா? நான் என்ன உதவியத்தை பண்றது? நீங்க ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும். மனசுக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த வாழ்க்கை நல்லாவே இருக்காது தம்பி. ரெண்டு பேர் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. நீங்க தான் மனச தேத்திக்கணும் தம்பி. அதோட அந்த அர்ஜுன் தம்பி கிட்ட நீங்க தான் இந்த விஷயத்த பக்குவமா எடுத்து சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டுங்க தம்பி. ஒரு நிமிஷத்த. என்கிட்டயே வந்து என் கல்யாணத்தை நிறுத்த சொல்றியா? கல்யாணத்தை நிறுத்தணுமா? கடைசி நேரத்துல இதெல்லாம் எப்படி? அத்த, நீங்க சொல்றதுல நியாயம் இருந்தாலும்
எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு சார். வேற வழி இல்ல சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் இத பத்தி அர்ஜுன் சார் கிட்ட பேசுறேன். வாங்க த போலாம். ரொம்ப நன்றி தம்பி. நீங்க இங்கேயே இருங்க, எதுவும் கவலைப்பட வேண்டாம். நான் போய் அர்ஜுன் சார் கிட்ட பேசுறேன். சரிங்க தம்பி. வாங்க எல்லாம் ரெடியா கோயிலுக்கு போறதுக்கு? ரெடி சார். என்னாச்சு, ஏதோ தயங்குறீங்க சொல்லுங்க. அது வந்து ஐயோ எதா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க ப்ளீஸ். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் சார். இந்த கல்யாணம் இவ்வளவு தூரம் நல்லபடியா நடக்க போகுதுன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் சார். அதனால என்ன பிளஸ் பண்ணுங்க சார். இளமாறன் தப்பு, எல்லாமே தானா நல்லபடியா நடக்கும். இளமாறன் எதுக்கு இப்ப இவ்வளவு ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. அது அர்ஜுன் சார் மண்டபத்துல யாரோ உங்களையும் வசுந்தராவையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறாங்களா? அத வசுவோட அம்மா கேட்டுட்டாங்க, பயந்துட்டாங்க. கல்யாணம் நின்றுடுமோனு அவங்களுக்கு ஒரு தயக்கம். என்கிட்ட வந்து சொன்னாங்க, அதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். இது பாருங்க இளமாறன், உங்களுக்கே பல விஷயங்கள் புரியும். வசு எங்க குடும்பத்துல ஒருத்தி, அவ்வளவுதான். யார் என்ன சொன்னாலும் அதை நீங்க நம்பவே வேண்டாம். வசு எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட், தட்ஸ் ஆல். இந்த ரெண்டு கல்யாணம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். இத வசுவோட அம்மா கிட்ட சொல்லுங்க. இதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம், புரியுதா இளமாறன்? ஊர் ஆயிரம் பேசும் இளமாறன், உங்களுக்கு ஏதாவது என் மேல சந்தேகம் இருக்கா? என்ன சார் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க ரொம்ப ஜென்யூன் சார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன குழப்பம் இளமாறன்? வாழ போறது நீங்க ரெண்டு பேர் மட்டும் தானே? போங்க இளமாறன், கோயிலுக்கு கிளம்புற வழியை பாருங்க, போங்க. இல்ல நான் தெளிவா தான் இருக்கேன். வசுவோட அம்மா தான் பயந்து ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. அவங்க கூட தான் நான் வந்தேன். அவங்க வெளியில தான் இருக்காங்க. அவங்கள உள்ள கூப்பிடுறேன். நீங்களே உங்க வாயால அவங்க கிட்ட நம்பிக்கையா ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். ரொம்ப நல்லா இருக்கும் சார். அவ்வளவுதானே, தாராளமா நானே வரேன். அவங்க எதுக்கு, வாங்க போலாம். ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன் சார். இளமாறன் என்ன இதெல்லாம், அந்த அளவுக்கு ஒண்ணுமே நடக்கல. எதை பத்தி நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. வாங்க போய் பேசலாம். வாங்க நீங்க எதுவும் குழப்பிக்காதீங்க ஆண்டி. இளமாறன் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க வசுவை கூட்டு கோயிலுக்கு கிளம்புங்க. அதான் சரி. அத்தை நீங்க சொன்னது எல்லாமே அர்ஜுன் சார் கிட்ட சொன்னேன். ஆனா அவரு வசு எனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான், அதை தாண்டி என் மனசுல வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அத்தை ஆனா வசுதான் அவரோட ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிறது அவருக்கு தெரியுமா? அத்தை முதல்ல அழுகிறத நிறுத்துங்க அத்தை. யாராவது நீங்க அழுகிறத பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அப்புறம் அரசல் புரசலா வெளியில அப்படியே பரவிடும் அத்தை.